வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து தன் இளவரசி வந்து மனம் முடிக்கிறதுக்கு உண்டான நாட்கள் வந்துருச்சுன்னு சொல்லி அவரை சிறந்த ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டதுனால இது வந்து ஒரு இளவரசனுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் யார் வேணாலும் வரலாம். இந்த என் நாட்டினுடைய மக்களில் யார் திறமையான ஆட்கள் இருக்காங்களோ அவங்க வந்து என்னுடைய மகளை கட்டிக்கலாம்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக ஒரு சின்ன போட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த போட்டியானது சஸ்பென்ஸ். அந்த போட்டி நாள் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், யாரை வேணால் விண்ணப்பிக்கலான்றாங்க. ஊரில் இருக்கவங்க எல்லா ஊர்லேயும் போய் தண்டோரா போடுறாங்க. நிறைய பேர் சரி எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம், இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது யாருக்கு தான் ஆசை இல்லை, சரி பண்ணலான்னு சொல்லி வந்துட்டாங்க. போட்டி நாள் இருக்குது. போட்டிக்கு நாள் வரும்போது ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஒரு கரையில் வந்து ராஜா, இளவரசி, மந்திரி, ஊர் மக்கள் எல்லாமே நிற்கிறாங்க. மறுக்கரையில் இந்த போட்டிக்கு பங்களிப்பாளர்கள் எல்லாமே வராங்க. அங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மந்திரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, போட்டி என்னவென்னா இந்த கரையில் குதித்து நீங்கள் அந்த கரை வரைக்கும் நீந்தி வரணும். நீந்தி யார் மேலே முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு இளவரசியும் ராஜ்யத்தில் பாதியும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. போட்டியில் இருந்தவங்க எல்லாமே இவ்வளோ சாதாரண விஷயந்தானா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு நீச்சல் அடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த காலத்தில் வந்து 16 கலைகளையும் கற்றுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நீச்சலும் ஒரு விதமான கலைன்னு சொல்லுவாங்க. நீச்சல் அடிச்சு போகிறதானே, நான் முன்னாடி போயிடுவேன், நீ முன்னாடி போயிடுவேன் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லி மந்திரி சொல்கிறாரு. என்னென்னு கேட்குறாங்க. பல நாளாக சாப்பிடாம ஒரு 100 முதலைகள் வந்து இந்த இதில் ஏரியில் விட்டுருக்கு. அதுக்கிட்ட இருந்து யார் தப்பிச்சு முதல்ல வர்றீங்களோ அவங்களுக்கு ராஜ்யம் வந்து உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு. அதை கேட்ட உடனே நிறைய பேருக்காக அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா உயிரை கொடுத்து இது பண்ணணும்னா தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா தபக்கடின்னு குதிச்சு நீச்சல் அடித்து எல்லாம் ஏறி குடிச்சு இப்போ முதல்ல மேலெல்லாம் ஏறி இறங்கி வந்து அந்த கடைக்கு வந்துட்டார். வந்த உடனே எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொன்றும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆரவாரம் எல்லாம் வந்து நின்ன உடனே ராஜா வந்து அந்த பாப்பா வீரனே, உன்னை தான் இத்தனை ஆண்டுகளாக தேடிட்டு இருந்தேன், உனக்கு என்ன வேணும் கீழ், இளவரசி வேணுமா, ராஜ்யத்தில் பாதி வேணுமா, இல்லை இந்த ராஜ்யமே எது வேணுமா, எது கேட்டாலும் நான் தருவேன்னு. அப்போ அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம், என்னை யாரும் தள்ளி விட்டான்னு சொல்லுங்க, அவன் தான் எனக்கு முதல்ல வேணும்னு. இன்னைக்கு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பிஸ்னஸில் பண்ணணும் இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த கஷ்டமும் படாமல் ஜெயிக்கணும்னு நினச்சிடறோம், கிடையாது. வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வந்து யார் தள்ளி விடுவானே தெரியாது. ஆனால் இறங்கிட்டோன்னா இறங்கி கடைசி வரைக்கும் விடாமுயற்சியாக அடித்து பிடிச்சி மேலே வர்றவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 100 பேர் தொழில் செய்ய வராங்கன்னா அதில் ஒரு சிலர் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு சிலர் தான் கன்சிஸ்டன்சி இருக்கும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏறி இறங்கி வந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த உலகம் வந்து அழகானது தான், ஆனால் இனிமையானதானா கிடையாது. எல்லா விதமான ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வர்றவங்க மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இளவரசியும் சரி ராஜ்யமும் கிடைக்கும். இந்த ராஜ்யம் உங்களுக்கானதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.